வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிராஜுவேட் தமிழா நம்ம சேனலில் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற லைவ் டெமோ வீடியோ தெளிவாக நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கவுன்சிலிங்க்கு ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாராமெடிக்கல் ஃபார்மை நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் காமன் டவுட்ஸ் நிறைய கேட்டிருக்கீங்க அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சார்ட் அவுட் பண்ண போகிறேன் அதாவது ஹெச்எஸ்சியில் ரெஜிஸ்டர் நம்பர்னால் என்ன ரோல் நம்பர்னால் என்ன எந்த நம்பர் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கப்புறமேட்டு பேரண்ட்டுடைய டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான விவரத்தையும் நம்ம என்கொயரி பண்ணி வாங்கியாச்சு அந்த விவரத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்ட்டிஃபிகேட் வந்து இப்போ இல்லை அப்படின்னா பின்னாடி நம்ம வாங்கிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் அண்டர் கோயிங்ஸ் ஸ்லாஸ் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கே இந்த இடத்துல நான் எஸ்ன்னு கொடுக்கட்டுமா நோனு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ நான் இப்போ எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணுற பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இந்த இடத்துல அண்டர் கோயிங் ஸ்லாஸ் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா இந்த காலம் யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அட்டன் பண்ணியிருக்கலாம் அல்லது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இந்த ரெண்டு கவுன்சிலிங்கும் முடிஞ்சு போச்சு ஸோ நமக்கு வந்து பாராமெடிக்கலில் க கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம இன்ஜி இந்த இன்ஜினியரிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லை ஆர்ட்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிளான்ல இருந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு கோர்ஸை எடுத்து அந்த உங்களோட எல்லாம் கொண்டுட்டு போய் அந்த காலேஜில் சரண்டர் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா எஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ நம்ம க நம்ம சேனலில் அப்ளை பண்ண ஸ்டூடெண்டும் வந்து பார்த்தோம்னா பிஇபிடெக் கோர்ஸு எடுத்திருக்காங்க ஸோ அதனால தான் நான் இங்கே எஸ் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இப்படி போடுறனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து நம்ம உண்மையை சொல்லியிருக்கோம் ஓகேவா நம்ம நோன் கொடுத்துருந்தோம்னா நம்ம மாட்டிப்போம் மாட்டிப்போம் அப்படிங்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படி எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கல்லூரியில் உங்களுக்கு கேட்ட உடனே வந்து உங்களோட சர்ட்டிஃபிகேட்டை அவ்வளோ சீக்கிரம் எடுத்து மாட்டாங்க அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே ஒருவேளை கவுன்சிலிங் டே டேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் சரி வர இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாத போயிடலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கவுன்சிலிங்கில் கண்டேட் நமக்கு வருது அப்படின்னா நம்ம போய் அந்த கல்லூரியில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்தந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கல்லூரியில் முதல்வர் கிட்ட வந்து ஒரு போனாஃபைடை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த போனாஃபைடு சரண்டர் பண்ணுனால் கூட கவுன்சிலிங்கில் நமக்கு அக்செப்ட் பண்ணுறது பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் போனாஃபைடு வாங்கி வச்சிக்கிறதாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம உண்மையை கரெக்டாக சொல்லிடுறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி யாராவது அதர் கோர்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இந்த இதில் என்ன கேட்குறாங்க இல்லை யாராவது அண்டர் கோயிங்னா இப்போ போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா இல்லை முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த இதுக்கு நம்ம முடி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம எஸ் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சிலர் இன்னும் என்ன கேட்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல நம்ம மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய பர்மனென்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போடணுமா இல்லை தேர்வு எழுதி அந்த ரோல் நம்பர் போடணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களோட மார்க்ஷீட்டை எடுத்துக்கோங்க டாப்ல வந்து பார்த்தோம்னா உங்களுடைய பர்மனெண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சைடில் வந்து பார்த்தோம்னா இந்த ரோல் நம்பர் இருக்கும் அடுத்தது இந்த மந்த்த் இருக்கும் இந்த இயர் இருக்கும் ஸோ அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம இந்த ரிஜிஸ்டர் நம்பர்ல தான் அந்த ரோல் நம்பரில் தான் நம்ம எழுதுறோம் சோ அதனால நீங்க அந்த நம்பர் இங்க போட்டுக்கிட்டாலே போதுமானது ஓகேவா அந்த பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போடணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒருவேளை அப்படி யாராவது போட்டிருக்கீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை அது அப்படியே விட்டுருங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஏன்னா பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறது பத்து டிஜிட் இருக்கும் இது இந்த ரோல் நம்பர் வந்து ஆறு டிஜிட் இருக்கும் வெரிஃபிகேஷனில் அவங்க வந்து நேரடியாக நம்ம சர்டிஃபிகேட்டை வந்து டோட்டில் இருந்து அதாவது கல்வித்துறையிலேருந்து நேரடியாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இந்த சர்டிஃபிகேட் நம்பரு நம்ம கொடுத்துருக்கு அவங்க செக் பண்ண நெட்டில் போட்டாங்களா அவங்க அவங்க சர்வரில் போட்டாங்களா தெரியும் இப்போ ஒரு இந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்டாலும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த பத்து டிஜிட் இப்போ நிரந்தர பதிவு எண் போட்டாலும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த டே நீங்கள் கொடுத்துருக்க இந்த மார்க் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணிக்குவாங்க ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபார்ம்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அதனால கவனமாக ஃபில் பண்ணுங்க அவசரப்படுறாதீங்க ஓகேவா இன்னும் நமக்கு டைம் இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க ஓகேவா இப்போ இந்த டவுட் உங்களுக்கு சார்ட் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி போஸ்ட்டில் அனுப்புகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு அஞ்சு பேஜு கொண்ட ஒரு பிடிஎஃப் வந்து ஜென்ரேட் ஆகும் அதில் அஞ்சாவது பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அதுலேயே டூ அட்ரஸ் பிரிண்ட் ஆகிருக்கும் இங்கே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்துருக்கும் உங்களோட நேமு கம்யூனிட்டி குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஃபெசல் கேட்டகரி வந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரம் அட்ரஸில் மட்டும் டேஸ் மட்டும் போட்டிருப்பாங்க அதை வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் இந்த வீ வீடியோவில் ஒரு பிரவேசிக்காக இதெல்லாம் ரெட் கலரா மார்க் பண்ணி நான் காமிச்சிருக்கேன் அந்த சீட்டை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கவர் வாங்கிக்குவாங்க அதாவது ஏ ஃபோர் சீட் சைஸை ஏ ஃபோர் சைஸ் பேப்பராக அப்படியே முழுசாக உள்ளே போகிற மாதிரி ஒரு பேப்பர் வாங்கிக்குவாங்க இது வந்து பார்த்தோம்னா பச்சை கலர் வாங்கினீங்கன்னா பத்து ரூபா வரும் அந்த மாதிரி ப்ரௌன் சீட்லேயும் கிடைக்குது ப்ரௌன் சீட் வாங்கினீங்கன்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் ஃபோர் ருபீஸ் வருது ஸோ இந்த பச்சை கலர் கவர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறனால நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்குறதுனா வாங்கிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த சீட்டை அப்படியே அந்த கவர் மேலே ஒட்டிடுங்க ஒட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் இங்கே இந்த ஃப்ரம்மில் வந்து உங்கள் ஃபுல் அட்ரஸை எழுதிக்குங்க அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டியாகணும் அதை ஒட்டாமல் நீங்கள் அனுப்ப அனுப்பக்கூடாது நம்ம தான் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டோமே அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்க வேணாம் அதில் ஃபோட்டோ வந்து உங்களை அஃபிக்ஸ் பண்ண சொல்ல தான் இருப்பாங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடணும் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை தான் ஒட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இது அதை இருந்தால் நீங்கள் ஒட்டுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி போட்டுங்க ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கிறது எப்பயுமே நல்லது அது வந்து ப்ரொஃபஷனலி எல்லா இடத்துலையும் ஏற்றுக்கொள்ளப்படுவது ஓகேவா ஸோ உங்கள் கிட்ட இருந்தால் அதை ஒட்டுங்க இல்லைனா பிரச்சனை இல்லை எது கையில் இப்போ ரீசெண்டாக இருக்கோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் அங்கே ஒட்டிக்கணும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் பே உங்களோட ஃபார்மில் நாலாவது பேஜில் வந்து பார்த்தோம்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை வந்து நீங்கள் மூணாவது இடத்துக்கு மாற்றிடுங்க மூணாவது இடத்துக்கு மாற்றிட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் ஸோ நான் அது பார்த்தீங்களா இது வந்து உங்களுக்கு நாலாவதாக வந்துடும் இதை வந்து நாலாவதாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மூணு பேஜ் தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப் டு செல்ஃப் டிக்ளரேஷன் வரைக்கும் வரைக்கும் நம்ம ஃபோட்டோ ஓட்டுறதுலேருந்து செல்ஃப் டிக்ளரேஷன் வரைக்கும் ஓகேவா இந்த பேஜை வந்து ஃபோர்த் பேஜாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களோட பேரண்ட் சிக்னேச்சர் உங்கள் சிக்னேச்சர் அதில் வந்து உங்களோட டேட்டு பிளேஸு நீங்கள் எந்த ஊர் எந்த டேட்டில் ஃபார்மை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க ஓகேவா அந்த போட் அந்த டேட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வைக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரெண்டு பேஜில் இருக்கும் அதனால் அந்த ரெண்டு பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு மார்க் ஷீட்டுமே டபுள் சைடு இருக்கும் ஆனால் நமக்கு பின்னாடி இருக்கிற சைடு வேஸ்ட்டு தான் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் ரெண்டு சைடுமே நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷனில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டபுள் சைடு போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களோ இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் கூட இந்த அட்டாச்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் டிஎன்இ சேவையில் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக வச்சாகணும் அதையும் நீங்கள் மறக்காமல் வச்சுருங்க அதுக்கப்புறம் பர்மனென்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அதை நீங்கள் வச்சுருங்க அடுத்தது ஆதார் கார்டு இருக்கும் அதையும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருங்க அடுத்தது சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஸ்டடி ஃப்ரம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா இதை நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எப்படி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த ஸ்டூடண்ட் வந்து பார்த்தோம்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரு கவர்மெண்ட் எய்டடட் ஸ்கூல்லையும் பதினொன்றாவது பன்னெண்டாவது ஒரு பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சிருக்காங்க இந்த போனாஃபைடு வந்து நான் சொ ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்குமே பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சிருந்தாதான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எந்த வகையான ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி எய்டடாக இருந்தாலும் சரி பார்ஷலி எய்டெடு ஃபுல்லி எய்டட் இந்த மாதிரி எதில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்கூலில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ரெண்டு மூணு ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் சரி அந்தந்த ஸ்கூலுக்கு போய் எந்தெந்த அகாடமிக் இயரில் நீங்கள் படிச்சிங்களோ அந்தந்த மாதிரி போனாஃபைடு சீட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சிருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அங்கே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்தோம்னா லெவன்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படித்தாதான் வாங்கினது ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கி நீங்கள் வாங்கி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்காக சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா தேவையில்லை எஸ்சி எஸ்டி மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வைக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் அப்லோடிங் வீடியோவில் அதாவது ஃபார்ம் லைஃப் ஃபில்லிங் வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன் நீங்கள் வேணால் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த பேரன்ட்ஸோடைய சர்டிஃபிகேட்டுக்கு வரும் பேரண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு வரும்போது எல்லாரும் பேரண்ட்டுக்கிட்டே கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஆதார் கார்டை கண்டிப்பாக வச்சுக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் வைங்க இல்லைன்னா தேவையில்லை ஓகேவா நம்ம என்கொயரி பண்ண வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி இருந்தா தேவையில்லை ஆனால் மாணவர்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்ளிகபிளோ அதை நீங்க கண்டிப்பா ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வச்சே ஆகணும் இல் இந்த இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம அப்புறம் வச்சுக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் கிடையாது இப்பயே நீங்கள் கரெக்டாக வச்சு அனுப்பி ஆகணும் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிட்டு நீங்கள் போஸ்ட் அனுப்பும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு ஸ்பீடு போஸ்ட்டு கொரியரு பை பர்சன் அப்படின்னா நம்ம நேரடியாக கொண்டுட்டு போய் அந்த அட்ரஸில் கொடுக்குறது என்னை கேட்டால் பெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ரிஜிஸ்டர்டு போஸ்ட் அனுப்புங்க அதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு நம்பகத்தன்மையானது ஸ்பீடு போஸ்ட்டு அனுப்பலாம் அதனால ஒரு தப்பும் கிடையாது கொரியரும் அனுப்பலாம் தப்பு கிடையாது இருந்தாலும் போஸ்ட் வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்கும் அதனால நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சு விட்ருங்க ஓகேவா அந்த டாக்குமெண்ட் போய் சேர்ந்ததுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே இருக்க கமிட்டி தான் உங்களுக்கு வந்து ஏஆர் நம்பர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தருவாங்க இப்போ வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நம்பரு வந்ததுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட ரேங்க் லிஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்து வரும் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம சேனலில் நம்ம ஃபுல் கைடன்ஸு இந்த கவுன்சிலிங்க்கு தருவோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க இவ்வளோ நேரம் நான் சொன்ன எல்லா தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நன்றி இது உங்கள் கிராஜுவேட் தமிழா